என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consultation. சாய் வித் சித்ரா. நம்மள்ட்ட விஜய் டேட் இருக்கு, பண்ணலாம். நீங்கள் நான் வந்து ஒரு டைம் சொல்கிறேன், விஜய்கிட்ட போய் கதையை சொல்லிவிடுங்க. சரிண்ணா, விஜய் வந்து குஷி படத்து ஷூட்டிங்கில் இருக்கார். அந்த ஷூட்டிங் ஹெச்ஏ சூர்யா காம்பினேஷனில் குஷி ஷூட்டிங்கில் இருக்கார். இப்போ நான் சூப்பர் கிட்டுக்கு போகிறேன், கமிட் ஆகிட்டேன். அவங்களுடைய லேபிளோட இப்போ அவரை பார்க்க போகணுண்ணா. இதுதான் சார் இன்ஸ் லைஃப்பில் நடந்த பெரிய இன்சிடென்ட் எனக்கு. இந்த ஸ்டூட்டிங் எங்கே நடக்குதுன்னா, தேவி ஸ்ரீதேவி தியேட்டர் வாசலில் நடக்குது. அந்த ஆந்திரா கிளப் பக்கத்துலேயே நடக்குது, வாசல்லையே. சார் அங்கே தான் இருக்கார். பக்கத்து உங்களுக்கு தெரியும் சூப்பர் குட் எங்கே இருக்குன்னு. இந்த வாக்கல், இந்த சூப்பர் குட்லேருந்து இந்த தேவி தியேட்டருக்கு இந்த பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அவருடைய சூப்பர் குட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நெய்தர் நெய்பர் கம்பெனி மாதிரி அன்பாலையாக இருக்கும். அடுத்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிக்காட்ஸ் இருக்கும். நிக்காட்ஸ்லேருந்து என்னை கூப்பிடுறாங்க. நான் போகிற என்ன வந்து, ராஜா உங்களை அவசரமாக அஜித் சார் வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். பைக்கில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு சார் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டேன். அவர் பார்த்துட்டு லயனே பயங்கரமாக இருக்கியாங்க. ஏன்னா அதில் டைட்டில் போட்டிருப்பேன், ஃப்ரம் அத்திப்பட்டி டு யுனைடெட் நேஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். அத்திப்பட்டி முதல் ஐநா சபை வரை நீ உடனே வந்து சக்கரவர்த்தி இருக்கார், நான் பேசிட்டேன் எல்லாமே. கதையை ஃபுல் கதையாக இருக்குல்ல இருக்கு சார்ண்ணா. ஹோட்டல் மௌரியாவில் போய் அவரை பாரு, நான் முகவரி ஷூட்டிங் போகிறேன், பார்த்துட்டு என்னை வந்து பாரு, நல்லது நடக்கும் போ அப்படின்னார். சக்கரவர்த்தி போய் பார்த்தேன் சார். இங்கே வந்து விஜய் மீட்டிங்கே விட்டுட்டேன். இது இந்த இது குழப்பத்தில் இது நடந்தது என்னங்கிறது என்னால் இன்னும் இது பண்ண முடியல. அறிவு அவரோட பழகி இருக்கும், நம்ம கூப்பிட்டுருக்காருன்ற அர்த்தத்தில் போயிட்டேன். அது இப்படியே ஃபாலோ ஆகி அங்கே போய் அவர் பேசி முடித்து அடுத்த ஈவினிங் வந்து ஹக் பண்ணிவிட்டு நாளை காலைல கம்பெனிக்கு வந்துடுங்க, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் நடத்தப்படாது தான் சொல்லி அப்படின்ட்டு போயிட்டார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி சார் இப்போ நான் என்ன சதீஷ் சார் என்னை திட்டுறாரு, இங்கே உட்காந்துருந்தாப்புல ஹீரோ, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீ அதை ஏன் அப்படி சொல்லலைன்னு சொல்லி வருத்தப்பட்டார். இல்லை சார், நான் இன்பிட்வீனில் என்னை விஜயகாந்த் சார்ட்டு தான் கூப்பிட்டு போனார் அவர் கதை சொல்ல சிட்டிசன்லாம், யார் சதீஷ் சார். ஸோ இப்படி பண்ணிட்டேடா அப்படின்றதுக்குள்ளே எனக்கு மறுநாள் இது இந்த மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. அங்கே மறுநாள் போகிறேன் சக்கரவர்த்தி சார் ஆஃபீஸுக்கு, எழுதி வச்சுருந்தார் நெக்ஸ்ட் ஃபிலிம் சிட்டிசன் ஸ்கிரிப்டு, ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் சரவண சுப்பையா, டயலாக் வந்து பாலகுமாரன், மியூசிக் ரஞ்சித் பரோட், அந்த விஐபி பண்ணார் இல்லை சதானு சார், அவர் போட்டு வச்சுட்டு சைன் பண்ண சொன்னேன். அட்வான்ஸ் சைன் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஒரு டிஸ்கஷன் இம்மிடியட்லி. ஏன்னா இப்போ டுவர்ட்ஸ் எனக்கு முகவரி முடிகிற மாதிரி இருக்குது, முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து நம்ம இந்த படத்தை தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் என்னென்னா, நீங்கள் சொன்ன கதை எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு வேள்விக்குள்ளே போகணும். முதல் படம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னதோ என்ன வித ஹெல்ப் வேணாலும் ப்ரொடக்ஷன் சைடில் நான் கொடுக்க தயார். நீங்கள் எத்தனை அஸ்டன்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்ட்டு அப்படியே அஜித் சாரை போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னாரு. அஜித் சாரை பார்க்க போனேன் ஆஃபீஸ்க்கு, வா சரவன் சொல்லி கட்டி பிடிச்சி பேசிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு வந்து அன்றைக்கே வந்து ஒரு பைக்கு, ஒரு ஹெல்மெட்டு, அதோடய ஹெல்மெட்டு ஃபஸ்ட்டு ஹெல்மெட் இல்லாமல் நான் பார்க்கக்கூடாதுன்ட்டார். அண்டு பேஜர், அப்போ வந்து பேஜர் தான் சார் கம்யூனிகேஷன், ஏன்னா பிபி நம்பர் தான் எனக்கு, நான் இருந்த பேச்சுலர் ரூம்லேருந்து. ஸோ அந்த பேஜர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே வந்து என்ன சக்கரவர்த்தியும் சொன்னார், நான் படித்ததே வந்து பாதி தான் படித்தேன், அதுலேயே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து நேராக ஒன்று அனுப்புனேன். பட் மீதியெல்லாம் அவர் சொன்னார் எப்படி இருக்கு என்னன்னு. நமக்கு இது பெரிய சேலஞ்சிங் தான். நான் வந்து ரெண்டு படத்தை அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த படத்தை பண்ண போகிறேன். ரெண்டு கால்ஷீட், ரெண்டு படத்துக்கு பண்ண வேண்டிய டேட்டை இது கொடுக்க, அந்த ஒரு படத்துக்கே நான் கொடுத்து பண்ண போகிறேன், அப்போ நம்ம பார்த்துக்குவோம்னு சொல்லி அதுலேருந்து ஃபயராக ஸ்டார்ட் பண்ணதான் சார் சிட்டிசன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண முக்கியமான ரெண்டு நட்சத்திரங்கள்னா, ஒரு பக்கம் விஜயகாந்த், இன்னொரு பக்கம் சத்யராஜ். சத்யராஜ் சார் விஜயகாந்தோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணீங்க, தமிழ் செல்வன், தமிழ் செல்வன் திருமூர்த்தி. ஆமாம், திருமூர்த்தி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தேன். தமிழ்ச்செல்வன் வந்து எப்படின்னா சாருக்கே தெரியாது, ஆனால் அவங்க அஸ்டன்ஸ் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், அதனால் நான் போய் நிற்பேன் பழகுவேன். அதனால் சார் எனக்கு ஓரளவுக்கு அறிமுகம் தான். ஏன்னா தேவி ஸ்ரீதேவி சதீஷ் கூட்டிகிட்டு போகிறப்போ தம்பி எனக்கு தெரியுமே அப்படின்றப்ப நான் சொன்னேன், சார் தமிழ்ச்செல்வனில் நான் அப்பரண்டிஸாக இருந்திருக்கேன் சார், அதுக்கப்புறம் வந்து திருமூர்த்தி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துருக்கேன் சார், பவித்ரன் சார் அஸ்டன் அசோசியேட் தானா, இது மாதிரி இப்போ எந்தெந்த படம் பண்ணிங்கன்னு டீட்டெயிலாக கேட்டார். அப்புறம் கதை கேட்டார், கதை கேட்டுட்டு இது இந்த லென்த்து முடியலாம் சொல்லியிருந்தது,
நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா சிட்டிசனில் ஓப்பனிங்கில் காட்டுக்குள்ளே அஜித் நடந்து வரப்போ ஒரு பெரிய ஹேர் ஒன்று வச்சுருப்பாரு வெளியே. ஆமாம், அதெல்லாம் எனக்கு எப்படின்னு அவர் கேட்டது குவைட் நேச்சுரல் தான் தெரியல. அப்புறம் அண்டு மேக்கப் தம்பி, நான் வந்து ஒரு சிட்டிசன்காக தான் அவர் முதல்ல சொன்னீங்க. ஆமாம், அப்போ வந்து டைட்டில் வந்து ஆண்டவன், ஆண்டவன், ஆண்டவன். என் கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இந்த முடி இந்த கெட்டப்லாம் நமக்கு எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு பேசிக்கலி நம்ம வந்து ஒரு பிளாக் ஸ்கின்னு, இது எப்படின்னு பார்க்கணும். எல்லாருக்கும் இது செட் ஆகுமான்னு தெரில, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கதை நல்லாயிருக்கு தம்பி, நல்லா நேரேட் பண்ணுறீங்க, சொன்னதை எடுத்தாவே படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டாரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் பன்னீர்செல்வம். ஆல்சோ கேமராமேன் பன்னீர்செல்வம், ஸ்டில்ஸ் ரவி சார், இவங்க தான். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நம்பரை வந்து விட்டுட்டா பேசிகிட்டு இருக்கப்போ. நான் ஒர்க் பண்ண படங்களில் ஸ்டில்ஸ் ரவி சார் ஒர்க் பண்ணார், உங்களுக்கு தெரியும். அவர் ஒர்க் பண்ணிட்டு அங்கே யார் யார் ஒர்க் பண்ணுறா ஒர்க் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சாரு. அவர் கூட்டிகிட்டு போய் டைரக்டர் ஆனவங்களை ஆக்கினவங்க தான் இன்றைக்கி சங்கராக இருக்கட்டும், வை வெங்கடேஷாக இருக்கட்டும், எவ்வளோ பேர். அந்த அன்பாலயாவுக்கு ரெண்டு மூணு டைரக்டர் அவர் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எந்த திறமைசாலியாக இருந்தாலும் ஸ்கூட்டில் எதையும் எதிர்பார்க்காம சென்னை போகிற சுற்றுவாப்பில் அது எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு சார். என்னென்னா இந்த கதை நான் ஒரு நாள் ரொம்ப டச் ஆகணும். படம் ரெண்டு படம் ஒர்க் பண்ணுறப்பையும் பார்த்துட்டு அங்கேயே என்ன சொல்லுவார், பவித்ரன்ட்ட இன்னும் சங்கர் இருக்கான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னுவார். இப்படியே சொன்னார் சார். அதோட விடலை என்ன, படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படம் எல்லாம் இல்லை, தனியாக படம் பண்ண போகிறோன்னு ரூம் கூறுவார். கதையை டிஸ்கஷனில் உட்காருவார், கேட்பார், ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது ஐபிசிலிங்கிற டைட்டில்லாம், சரி நீ வேறு என்னென்ன கதை வச்சுருக்கேன்னு வந்து சொல்லுன்னு அவர் வீட்டுக்கு போய் கதையை சொன்னேன். ஒரு நியூ இயர் அன்றைக்கி சொல்லிவிட்டு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வந்தேன். அவர் என்ன பண்ணார், என்னை ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு ஒரு நாள் இந்த கதை என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நம்ம வா குஞ்சுமோன் சார்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். ஃப்ரான்சிஸ் தான் இருக்காப்பில், உள்ளே குஞ்சுமோன் இருக்கார், கேட்டால் இல்லைன்ட்டாங்க யார்கிட்ட, ஸ்டில் சர்வீஸார்ட்ட. அவர் கிளம்புறப்ப பார்த்துட்டார், பார்த்தோன்னே திட்டார், ஓ நான் ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ அனுப்பிட்டில்ல, இவன் டைரக்டராக இவன் நான் டைரக்டராக்காம விட மாட்டேனே, அவன் திறமைசாலியா அப்படின்னு அங்கேருந்து ஸ்கூட்டரில் நேராக என்னை கூட்டிகிட்டு சிவசி பிக்சர்ஸ் வந்துட்டார் சார். சீனு சார், சிவி சார் ரெண்டு பேர் இருக்காங்க. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த பையன் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர், விதவிதமாக கதை சொல்கிறான், உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த கதை வேணுமோ அந்த கதையை ஓகே பண்ணுங்கன்னா அவங்க ஓகே பண்ண கதை வந்து ஏபிசிடி சார். வேறு என்ன கதை இருக்குன்னா ஏபிசிடிக்கு பணம் கொடுத்துட்டாங்க, அது நீங்கள் உங்கள் ரூம்லேயே டிஸ்கஷன் பண்ணுங்கள், நான் பொன் வீடான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த படம் முடிஞ்சோம். ஆமாம் பண்ணுறேன்ட்டாங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னா, வேறு என்ன கதை வச்சுருக்கீங்கன்றப்போ அன்றைக்கி நித்யானந்தம் அவங்களுக்கு ரொம்ப ரெகுலராக வர்ற, அப்புறம் மாநகர காவல் தியாகராஜன், இவங்கெல்லாம் அங்கே உட்காருவாங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ சிட்டிசன் கதையை வந்து நான் சொன்னேன் சார். ரொம்ப அவங்க ஆச்சரியப்பட்டாங்க சார். ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு இந்தியன் மாதிரி படங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதோ அது நீ சொல்கிறப்பே வருது. உடனே அவங்க அப்பா வந்து கமல் சாருக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். இது கமல் சாருக்கு நம்ம ட்ரை பண்ணி, ஏன்னா கமல் சார் ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் கம்பெனிக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு. இது தாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோடனே ரவி சார், ஸ்டில்ஸ் ரவி சார், மிஸ் பண்ணாதீங்க, அவனுக்கு மொதல் படம் கமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட பண்ணால் அவன் நிறையா இன்னும் லேர்ன் பண்ணுவான், யோசி தள்ளியே போடாதீங்க, நாளைக்கே போயிடுவோம், அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான். மறு அடுத்த நாள் போய் கதை சொன்னேன் சார் கமலுக்கு. கமலுக்கு சிட்டிசன். ஆமாம் சார், போய் லைனை சார். அவர் எப்படின்னா இது ஹேராம் பிஸியில் இருக்கார், அந்த ஹேர் வளர்த்துருக்காரு ஒரு க்ரீ. அப்போ தான் அந்த புது ஆஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் டிஸ்க்லாம் போட்டு. அவர் என்ன கதை என்ன என்னென்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க, யார் சிவஸ்ரீ பிச்சர்ஸ், நீங்கள் வந்து வெறும் பவித்ரன் மட்டும் சொல்லாதீங்க, பாரதி ராஜா பேரையும் சொல்லுங்கள். அப்போ தான் ஏன்னா பவித்ரன் சார் அப்படின்னா அவர் பயந்துட போகிறார் ஏதாவது அப்படின்னு அப்புறம் சொன்னேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுங்க சார்னு. எனக்கு இப்போ வந்து டேட்டெல்லாம் இல்லை திரும்பி, இப்போ என்ன லைன் ஏதாவது சொல்ல முடியுமானார். இந்த மாதிரி ஒரு கிராமம் காணாப்பிடுது சார். வாட் அப்படின்னார், ஒரு வில்லேஜ் காணாப்பிடுது சார் மேப்லேருந்து, அதை கண்டுபிடிக்க வைக்கலாம் சார் ஹீரோ, பிகாஸ் ஹீரோ அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். குவைட் இன்ட்ரெஸ்டிங் சார். இதில் இல்லை இப்போ நான் பண்ணுற படம் வந்து ஹேராம் வந்து ஷாருக் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, பெரிய மேசிவான ப்ராஜெக்டு, நிறைய கெட்டப்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயே நான் வெளில வரதுக்கு 2 வருஷம் ஆகும் தம்பி, அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சார் எல்லோரையும் பார்த்தாங்க. இப்போ அவங்க சார் இதுலேயும் நிறைய கெட்டப்லாம் இருக்குது சார், சொல்லு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் சார், ஒவ்வொரு கிட்னாப்புக்கும் ஒரு ஒரு கெட்டப்பில் ஹீரோ போகிறான் சார்னு. எல்லாம் இன்பமயம் மாதிரியா அப்படின்னாரு. லைக் சார், ஓகே ஓகே சார், நம்ம பார்ப்போம், நீங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபுல்லாக ஒரு நாள் கேட்கலாம் அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த நியூஸ் வந்து நல்லா வெளில போயிடுச்சு சார், பத்திரிகையிலே எழுதிட்டாங்க. நான் அந்த தந்தியில் வர சின்ன பெட் நியூஸில் கமலுக்கு அறிமுக இயக்குனர் ஒருத்தர் போய் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. அஸ்டன்ட் டைரக்டருங்க ரூமில் அதிகமாக வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்னால் வந்து சமாளிக்கவும் முடியல, சமைச்சு போட முடியல.
அவ்வளோ பேர் வந்துட்டானுங்க. எங்கே சமாளிக்கிறது என்னன்னு தெரியல. நான் வேறு நல்லா டியூஷன் எடுத்துகிட்ருந்தேன், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ நான் வந்து நல்லா பாய்ஸ்னா ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் வீட்டில் குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் டாக்டர்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஒரு 10-12 பேருக்கு நான் வந்து மார்னிங் வந்து செமஸ்டர் டிக்ளேர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஒரு 6-8 ஒரு செமஸ்டராக 20 வந்தால் போதும் ஒரு பேப்பர் கிளியர், அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். சென்னை டியூட்டோரியலில் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணுவேன். சார்ட்டை எல்லாம் ஏன்னா அப்போ சண்டாட்டருக்கு ஒன்று சர்வே இல்லை, பெருசாக கிடையாது சார். 30 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க சார். ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், அந்த செல்ஃபாக நம்மளை சர்வேல் பண்ணுமேனா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வே சிம்பிளிசே. அதனால அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இதில் இப்படி போய் அந்த விஷயம் போயிட்டுருக்கப்ப தான் அதுக்கு அடுத்தது தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சூப்பர் விண்டோ போய் சந்தித்தது, அது மிஸ் ஆனது, இங்கே வந்து கம்மிட் ஆகி அப்புறம் வந்து இப்படி வந்து உட்காந்துட்டேன் சார். சிட்டிசன் ஸ்டார்ட் டிஸ்கஷன்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. முகவரி படம் முடிஞ்சது, முகவரி ஹிட்டு. சிட்டிசன் ட்ரைலர் ஒரு ஆட் ஒன்று கொடுத்தேன், அந்த ஆடே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லோரும் பேசினாங்க. அமெரிக்கன் டாலரில் அஜித் சார் ஃபோட்டோ போட்டு ஒரு உலகையை ஒற்றி நோக்க வைத்த இந்தியனுக்காக அமெரிக்க அரசு ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு வெளியிடும் ஒரு சிறப்பு தபால் வெளியீடுன்னு போட்டு அடித்து விட்டோம். அது பெரிய டாக் ஆகிடுச்சு. அப்போது சக்கரவர்த்தி சாரும் அஜித் சாரும் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. போயிருந்தேன். அஜித் சார் சொல்கிறாரு, இந்த டிசைன் எப்படி இருக்கோ அப்படி படம் என் படம் அந்த மாதிரி இருக்கணும். இந்த டிசைன் எப்படி இன்னைக்கு இந்த பக்கம் முகவரி ரிலீஸு இன்று முதல் முகவரி எம் அடுத்த வெளியீடுன்னு போட்டு இதை போட்டிருக்காரு. அவர் எப்பயுமே ராசிலேருந்தே அதை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போது பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த ஷிப் அட்ராசிட்டி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஏதாவது ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் வச்சு அதை அப்படியே பண்ணிடலாம், அதில் கூட காம்ப்ரமைஸ் ஆக வேணாம் சொல்லிவிட்டு அவர் அட்வான்ஸ் கொடுத்தோம் சார்ட்டை. மீன் அஜித் சார் கொஞ்சம் கேஷ் கொடுத்தேன், எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். அதுலேருந்து ஒரு 20-25 தான் படம் முகவரி ரிலீஸ் ஆகி 20-25 அஜித் சாருடைய மேரேஜ் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 15 படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே ஒரு மேரேஜுக்கு வந்து இன்விடேஷன் வைக்க கமல் சாரை பார்க்க போகிறப்போ சிட்டிசன் அப்படின்னு உடனே எஸ் ஐ நோ அதில் நிறைய கெட்டப்ஸ்லாம் வரும்ல. நீங்கள் ஏன் ஃபாரின் போர் அவர் ஆக்சுவலாக மைக்கேல் வெஸ்மோர் தான் நமக்கு வந்து பண்ணுறதா இருந்தது. ஏன்னா இந்தியன் கவர் தானே பண்ணியிருந்தார் கமல் சாருக்கு. அப்போ வந்து கமல் சார் சொன்னார், இல்லை இப்போ எனக்கு வந்து அனில் பம்ரிகர்னு ஒருத்தர் ஹேராம்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு, நிறைய கெட்டப்ஸ் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு, நம்ம ஏன் வெளியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து கஷ்டப்படணும், பாம்பேயில் இருக்கார் கூப்பிட்டு வந்து ரூம் போட்டு கொடுத்தா அவர் பாட்டு உட்காந்து பண்ண போகிறாருன்னு. அப்படி அவர் மூலமாக மேக்கப் பண்ண அவர் மூலமாக தான். எப்படி இருந்தது சிட்டிசன் பயண அனுபவம்? இன்ட்ரெஸ்டிங்காக தான் சார் இருந்தது. ஏன்னா முதல் படம், முதல் படத்துலேயே வந்து ஸோ கால்டு டெக்னீஷியன்ஸ் இதில் வந்து யாரையுமே நான் சஜஸ்ட் பண்ண யாரையுமே சக்கரவர்த்தி சார் வந்து ஒர்க் பண்ண ஆளும் அவருக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க ரெகுலராக படம் பண்ணுறாங்க. ஆமாம், நான் கேமராமேன் வந்து ஃபஸ்ட்டு பிசிட்ட போய் கதை சொல்லி அவர் ஓகே பண்ணி, ஆனால் அவருடைய கமிட்மெண்ட்ஸ்னால தள்ளி போக ரவிகே சந்திரன் வந்தார். அப்போ தான் அவர் கண்டுகொண்டேன் பண்ணியிருந்தார். ஸோ ரவிகே அவர் வந்து பண்ணார். தில்சாத்தேகன் ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி இதை சைன் பண்ணி பண்ணார் எனக்கு, ஸ்ரீஹரி பிரசாத் சார் எடிட்டர் உங்களுக்கு தெரியும், நேஷனல் அவார்டு வின்னர், மணி சாருடைய காம்பவுண்டர் அவர் வந்தார். சந்தோஷிவன் அசிஸ்டண்ட் தான் அந்த எடிட்டர், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அண்ணாதுரை, அது ஸ்டில்ஸ் ரவி சார் அதில் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் சொன்னேன், நான் வந்து 2-3 பேரை சஜஸ்ட் பண்ணேன், ஒன்று வந்து பன்னீர்செல்வம் சார், 2 வந்து ஸ்டில்ஸ் ரவி சார், 3 வந்து லெனின் விஜயன். இது மூணுமே எங்கள் நடக்கலை. அதனால் ரவி சார் இங்கே மேலே வாங்குற அவர் சி ஃபஸ்ட் படமாக நம்மளால் அது வந்து சத்தமாக பண்ண முடியல. அது அதனால் அவர் என் மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். இடையில பேசுகிறதே இல்லை, பேசவே மாட்டார். ஆனால் அப்படி இருந்தால் நான் வந்து படம் முடிச்சுட்டு ப்ரொஜெக்ஷனுக்குலாம் சாரை கூப்பிட்டுருந்தேன். அவருக்கு வந்திருந்தாங்க, சிவஸ்ரீ பிக்சர்ஸ் வந்திருந்தாங்க, பாரதிராஜா சார் வந்திருந்தார், எங்கள் டைரக்டர் பவித்ரன் சார்லேருந்து எல்லாருமே எனக்கு யார் யார் அனுபவம் படம் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி படத்தை வந்து அவங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ரத்னகுமார் சார் கூட வந்திருந்தார். அனுபவம்னா சார், இது முதல் படம் அப்படின்றப்போ எல்லாமே பெரிய டெக்னீஷியனாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து எடுத்தோடனே வந்து வயசான கெட்டப் தான் நான் எடுக்கிறேன். ப்ராசஸ் மேக்கப்லாம் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம கேம்பகோலா பில்டிங் இருக்குல்ல சார், அதில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் செட்டு போட்டு எடுக்கிறோம். அந்த ஜட்ஜ் இது கலெக்டர் கிட்னாப்பிங், அவருடைய கிட்னாப்பிங் எடுக்கிறேன். எல்லாருக்குமே என்ன பையன் கரெக்டாக அந்த பையன் வந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணிவிடுவானா, ஏன்னா பயங்கர அந்த அங்கே நிற்கிற அத்தனை டெக்னீஷியனுடைய எக்ஸ்பென்ஸையும் ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஸ்டடி ஆகுது. அப்போ கேரவன் கிடையாது சார், ஆனால் வந்து அது இல்லாமல் ப்ரொடக்ஷன்றது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் நான் வைக்கிற வரைக்கும் தான் சக்கரவர்த்தி அங்கே இருந்தார் சார். நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஷார்ட் வரைக்கும் தான் இருந்தார். அந்த ஷார்ட்டை சொன்னனே சொன்னார்,
இதுக்கு அடுத்து என்ன இது பண்ணார், அதுக்கு கவுண்டர் ஷாட் சொன்னான், ரைட் நீ எடுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் சார். அவர் வழக்கமாக ரூமில் போய் தங்குவார், அங்கே போயிட்டார். ரவிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷாட்ஸ்லாம் இப்படி வேணும்னு கேட்டால் கூட புது பசங்க ஏதோ ஆசையாக கேட்குறானுங்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி பண்ணாங்க. பட் அப்போ தான் ஏஷியாவில் ஃபஸ்ட் டைமாக 435 கேமரா வந்திருந்தது, மைண்ட் ஸ்க்ரீன் ராஜு மேனன் சார் யூனிட் தான் அது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் இடையில ப்ராப்ளம் வந்துருச்சு. மேக்கப்பு நான் அந்த கேமரா த்ரூ கேமரா வழியாக மேக்கப் ஸ்ட்ரைட்டாக நல்லா இருக்குது, த்ரூ கேமரா வழியாக எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, ஆப்டிக்கல் என்னன்னு தெரியல. அப்போ இந்தியன் படம் பண்ண ஜீவா சார் இருக்கார்ல, கேமராமேன் ஜீவா சார், ராஜு மேனன் சார், சந்தோஷ் சார் இவங்கெல்லாம் வந்தாங்க. ரவிக்கே சார் கூப்பிட்டுருந்தா கொஞ்சம் இது என்னென்னு பார்க்கணும், அவங்களும் அந்த கேமரா அப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது 435 உங்களுக்கு தெரியும் சார், அதாவது ஃபஸ்ட் டைம் வீடியோ சிஸ்டம் மானிட்டர் அண்டு ஹை ஸ்பீட் நார்மல் எல்லாமே அட் ஏ டைம் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் சவுண்டாக வந்தது. பார்த்துட்டு அது ஜீவா சார் வந்து ஒன்றும் இல்லை, இதுக்கு இந்த மாதிரி லென்ஸ் இப்படி இப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போனோன்னு ஆஃப்டர் தட் எவ்ரி திங் இஸ் கிளியர். அதுக்கேற்ற மாதிரி மேக்கப்பை கொஞ்சம் டீப் பண்ணி தேவையான இடத்துல வந்து ரெடியூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பவித்ரன் சார் தான் வந்து கிளாப் அடித்து தொடங்கி வச்சார். அந்த சீனை வந்து 2 டேஸில் நான் முடித்தேன் சார், பெரிய வேசிவான செட்டப்பு. அப்போ பிடிச்சரும் ஹீரோவும் சொன்னாங்க எடுத்ததை கட் பண்ணி பார்த்துடணும். நாங்கள் பார்த்துட்டு அப்போ ஃபர்தராக தொடங்கலான்ட்டாங்க, எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது சார். அப்புறம் தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் தான் எடுத்ததை எடிட் பண்ணி போட்டு பார்த்தோம். ஸ்ரீகிரி பிரசாத் சொன்னார் எங்கேயுமே ஒரு டூபி டேக்கன் தேவையில்லை, ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. சொன்னால் நிறையா இருக்குது ஷார்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம், தேவையானது மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே இப்போ எடுத்தது வந்து 10 நிமிஷம் கூட ஸ்க்ரீனில் வராது, 5 நிமிஷம் தான் வரும், 12-15 நிமிஷத்துக்கு வருது எடிட்டட் வருஷனே. நம்ம க்ரிப் பண்ணுறப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது க்ளோஸ் அப் கூட மிஸ் பண்ணல, ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புலாம். இம்மிடியேட்டாக சக்கரவர்த்தி சார் வந்து அடுத்து எந்த கிட்னாப்பிங் ரிச்சாக இருக்கும் அது இடறாண்டார். இம்மிடியேட்டாக உடனே நம்ம சும்மா இருப்போம், 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார், அது கொண்டா இதை கொண்டா கனல் கண்ணை கொண்டா ஒன்று கனல் கண்ணன் தான் வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், நாங்கள் ரெண்டு பேரும் வாடா போடா அந்த ரெஸ்டாரண்ட் டைரக்டர் இருக்கப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்கோம், வாடா போடாமல் தான் பேசிக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப இறங்கி வந்து என்கிட்ட பேசுவார், ரொம்ப ஜோவியலாக பழகுவார். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால எக்ஸிபிஷன் ரொம்ப ஈஸியாக நடந்தது. கரெக்ட். ஆமாம். அடுத்து வந்து உடனே ஜட்ஜி கிட்னாப்பிங், பெரிய க்ரௌடில் வந்து அவரை வந்து தூக்கிட்டு போகிறது அஜித் சார். அது தொடர்ந்து அப்படியே சேஸ் பண்ணி ஒரு ஃபைட்டு, சேஸ் கிட்னாப்பிங் சேஸிங் ஃபைட்டு ஃபைட். இந்த இதில் வந்து கிட்னாப் பண்ணுறப்போ ஒரு கெட்டப்பு, சேஸ் பண்ணுறப்போ ஒரு கெட்டப்பு, ஃபைட் பண்ணுறப்போ டெவில் பல் வச்சு ஒரு கெட்டப்னு மூணு இது வச்சு பண்ணியிருந்தோம். அதையும் வந்து ஒரு 4 டேஸு எடுத்துக்கிட்டோம் டைமு. பேட்ச் வந்து ஒரு ஒரு நாள் பண்ணோன்னு நினைக்கிறேன், 5 டேஸ் அதுவும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே நீங்கள் அடுத்து ஹீரோயின் என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து வசுந்தரா தாஸ் இல்லை சார், ஷமீரா ரெட்டி அவங்க ஒரு கஜல் ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த 2000 பீரியடில். தட் ஆல்பம் இஸ் வெரி ஃபேமஸ். இப்போ நான் சக்கரவர்த்தி சார்ட்ட கேட்டேன், இந்த பொண்ணு நல்லா இருக்காங்களே சார், சாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தான் கேட்டேன். உடனே பாம்பே டிக்கெட் போட்டு என்ன அனுப்பிச்சார், போய் பார்த்து பேசிவிட்டு வர சொல்லிட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க, வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போயிட்டோம். ஒரு லவ் எபிசோடு எடுத்தோம். எடுத்தப்போ எனக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் எரர் இருந்தது நிறையா. அவங்க ஹிந்தி, நான் வந்து தமிழ், ரெண்டு பேருக்கு காமனாக இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதில் வந்து எல்லாத்தையும் எக்ஸாக்டாக என்னால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நான் ஒன்று நினைக்கிறேன் அவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் ஷீ இஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். அப்போ இந்த டவுட்டை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் உடனே சக்கரவர்த்தி சார் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா த்ரோ அவுட்டு வர்ற கேரக்டர் கரெக்ட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து வேறு மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்தது போட்டும் பார்த்தோம். ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது. அப்படியே மாற்றிட்டு இப்போ வசுந்தரா தாஸ் ஒரு சாய்ஸ் எப்படின்னா, பூக்காரா சாங் பாடுறதுக்காக அப்போ வந்து ஷக்கலக்க பேபி வந்து முதல்வனில் பாடி பெரிய ஹிட் அந்த பாட்டு. ஹேராம்லாம் அவங்க அப்பியர் ஆகிருக்காங்க ஹீரோயினாக. ஸோ இந்த 2 கிளாமர் இருக்குது அவங்களுக்கு. அது பூக்கார சாங்காக தான் சார் நாங்கள் பேச போனோம். இப்போ நான் தான் சொன்னேன் சார், இவங்க அஜித் சாருக்கு நல்லா இருப்பாங்க சார், அவருடைய ஸ்கின் டோனுக்கு இவங்க ரொம்ப பியூட்டியாக இருப்பாங்க சார், போராக்குறைக்கு இப்போ கமல் சாரோட பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டப்போ அவங்க கொஞ்சம் பயந்தாங்க, படம் பெரிய டாக்கில் இருக்குது அது அப்படின்லாம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் கதை கேட்டுட்டு கன்வின்ஸ் ஆனாங்க, நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, நான் அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணித்தரேன் சார்ன்றாங்க. மாவா அவங்களுக்கு டான்ஸ்லாம் அவ்வளோவா வரல சார், அவங்க சிங்கர் தானே. ஆமாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்படிலாம் தான் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வந்து வசுந்தரதா சொல்ல வந்தாங்க. இந்த படத்தில் மீனாவும் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இந்த உங்களுடைய சாய் வித்து சித்ரா மூலமாக மீனா மேடத்துக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் சார் ஹோல் போர்ஷனில் அவங்களோட டயலாக்ங்கிறது மொத்தமாக ஒரு 2 மினிட்ஸ் தான் வரும். 2 மினிட்ஸ் கூட வராது, ஃப்ளாஷ்பேக் ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 2-3 மினிட்ஸ் அவங்க ஃபுட்டே. ஆனால் அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டப் சொன்னாங்க, டயலாக்கில் தூக்கி விட்டுருங்க, எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை ஹீரோ நடத்துகிறான்,
அவனுக்கு பேரை நம்ம கூட வந்து நிற்கிறோம் அப்படின்ற அந்த அந்த பேர்டன் இருக்குது. அதோட பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்குது சார். அவனை சுபியா சார், என்னை அவங்க கொள்கிறாங்க, நான் அவனை என்னை கற்பழிக்க வரப்போ அவன் என்னை கற்பழிக்க விடாமல் நானே ஒரு பிறந்த குழந்தையோடு நான் கடலுக்குள்ளே விழுந்து சாகிறேன்றது வந்து மனசு மக்கள் மனசுலேருந்து போகவே போகாது அப்படின்னாங்க. மூணாவது வந்து சக்கரவர்த்தி சாருக்கு மீனா வந்து பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டார். பிகாஸ் ரீசன்ட் டேஸில் மீனா மேடமும் அஜித் சாரும் நடித்த படங்கள் வந்து பெரிய ஹிட்டு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக மீனா மேடம் அதில் இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சார். சின்ன ரொம்ப ஏன்னா டைலாக் பேசுகிறப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஷன் பண்ணிடலாம். ஒரு ஹீரோ டைலாக் பேசுகிறப்போ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஹீரோயின் பக்கத்துலேயே நின்று ரியாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் தனியாக அவங்க ரியாக்ட் பண்ணணும். ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார், அது அழகாக அதில் சைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சாய்வத்து சித்திரா மூலமாக அவங்களுக்கு நிஜமாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு புதுமுக இயக்குனராக அந்த படத்தினுடைய உருவாக்கத்தின் போது ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டதா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சார். கேமராமேனுக்கு எனக்குமே வந்துடும், பண்ண மாட்டேன்ட்டு உட்காந்துருப்பார். அவர் அப்புறம் க்யூ பண்ணி ரெடி பண்ணி, இல்லை சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சிட்டிசன் திரைப்படத்தை பார்த்துட்டு அஜித் என்ன சொன்னார்? இந்த படம் வந்து கடைசி நாள் பூஜை பார்க்க இது பண்ணுறோம்ல சார், பூசணிக்க அன்னைக்கு அடுத்த நாளே கிளம்பி வைசாக் போயிட்டார். ஏறக்குறைய 2.5 மணி நேரம் சிட்டிசன் படத்தை ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்றத மொபைல் ஃபோன்லேயே கேட்டுட்டு இருந்தாராமே அஜித். உள்ளே போன சார், இந்த செல்ல ஆன் பண்ணி கொடுத்துட்டா கடைசி வரை கத்திக்கிட்டே இருக்காங்க சார் ஃபேன்ஸ் எல்லாம். சிட்டிசன் படத்துக்கு அப்புறம் நீங்களும் அஜித்தும் இணைந்து பணியாற்றுவதாக இருந்த இதிகாசம் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏன் நடக்கலை? இது வந்து நீங்கள் சாய் வித்து சித்ரால சக்கரவர்த்தி சார்கிட்ட கேட்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.